राधे कृष्ण जय बोलो श्रीनाथ भगवान की जय। जय बोलो भक्तमाला संत नाभादास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रियादास जी महाराज की जय। जय बोलो गिरिधर लाल धासी श्रीनाथ गोपी संत मीरा माता की जय। राधे कृष्ण माधवी अर्हान गोपी है ना। அவ அம்மா அவளை எப்படியும் கிருஷ்ண பக்தியில விட்டுடக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா. கிருஷ்ணன் பிறந்த காலம் வாழ்ந்த காலத்துல இவளுக்கு பாக்கியம். கிருஷ்ணன் வாழக்கூடிய விரஜபூமியில வாழ்க்கை, அதாவது எல்லா பாக்கியமும் அவர்களுக்கு வாய்ச்சிருக்கு. ஆனா அந்த பாக்கியத்தை அனுபவிக்க விட முடியல அவளால. யாரால? இந்த கிருஷ்ணனை பத்தி தவறாக நினைக்கக்கூடிய புத்தியினால அனுபவிக்க விடமாட்டேங்கிற. அதுவும் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டோடைய மனைவியாக ஆனவள் இந்த மாதவி. அவளுடைய அம்மா இவர் கிருஷ்ணனிடத்துல ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பத்தி இவகிட்ட சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஹே மாதவி, நீ பெருசா இருக்காய், உனக்கு ருத்து காலம் பொண்ணு சமஞ்சு வயசுக்கு வர்றதுன்னு சொல்றோம் இல்லையா, பால்ய விவாகம் பண்ணாலும் கூட பொண்ணு வயசுக்கு வந்த பிறகுதான் அந்த காலம் எல்லாம் பார்த்துட்டு தான் மாப்பிள்ள வீட்டில் கொண்டு போய் விடுவா. ஒண்ணு, வயசுக்கு வந்த உடனேயே உடனே அவளுக்குள்ள தாம்பத்தியம் இருக்கும் அப்படின்னு இல்லை, இன்னும் நன்னா பக்குவப்பட்ட பிறகுதான் தாம்பத்திய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பல பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா நம்முடைய வரலாறு சனாதன தர்மத்தில் பற்றில்லாதவர்களாலே எழுதப்பட்டிருக்கு. இப்போ சமீப காலத்தினுடைய வரலாறு, நம்ம தேசத்தினுடைய வரலாறு அப்படின்னா உள்ளபடி சொன்னோம்னா ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டு தான். ஆனால் அதை வரலாறா இல்லாமல் அதை மித் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பு குழப்பி வச்சிருக்கார்கள். அதெல்லாம் பரவாயில்ல, அப்படிதான் இருக்கும். இது எல்லா காலத்திலையுமே உண்டு. திரிக்கப்பட்ட வரலாறுகள், திரிக்கப்பட்ட விஷயங்கள்ன்றது ஆதி காலத்திலிருந்தே இருக்கு. உதாரணத்துக்கு பிரஹ்லாதன், பிரஹ்லாதெல்லாம் கிருத்தயுகம். பிரஹ்லாத கிருத்தயுகம்னா ராமன்னா திரேதாயுகம், அதன் பிறகு கிருஷ்ணன் துவாபரயுகம், லட்சக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு தான் அந்த அவதாரங்கள் எல்லாம், நரசிம்ம அவதாரம் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, அதன் பிறகு தான் ராம அவதாரம், அதன் பிறகு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் கிருஷ்ண அவதாரம். அதாவது துவாபரயுகம் 864,000 வருஷம்னா அந்த துவாபரயுகத்தோட கடைசியில தான் கிருஷ்ண அவதாரம்.
ஸோ திரேதாயுகத்தில் ராம அவதாரம் கழிச்சு கிட்டத்தட்ட 100,000 வருஷங்கள் ரஃபா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வருஷங்கள் கழிச்சு தான் கிருஷ்ண அவதாரம். ஸோ கிருதயுகத்தில் நரசிம்ம அவதாரம், அதன் பிறகு பகவான் நிறைய அவதாரங்கள் எடுக்கலாம். தசவதாரத்தை பார்த்தா மத்திய கூர்மவராக நரசிம்ம, வாமன பரசுராம, அதன் பிறகு ராம அவதாரம். ஸோ நிறைய டைம் இந்த கிருத்தயுகத்திலேயே வேதம், உபநிஷதங்கள், இதுக்கெல்லாம் தவறான திரிக்கப்பட்ட அர்த்தங்கள் சொல்லப்பட்டது. இரண்யகசிபு தான் தெய்வம், இரண்யகசிபுவே நமஸ்காரம் அப்படின்னு தான் பிரஹல்லாதனுக்கு அகோபிலத்தில் பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை தாண்டிதான் பிரஹல்லாதன் ஜெயிச்சு வந்தான். ஸோ திரிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தவறான சரித்திரங்கள் எல்லா காலத்திலையுமே அப்படி புழக்கத்தில் வரும், உலகத்தில் அப்படியே அது புழங்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி தான் உண்மைகள் வெளியில் வரும். இது இயற்கை. ஒரு வயக்காட்டில் நெல்லோ கோதுமையோ வேற ஏதாவது பயிரிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் அது கூடவே கலைகளும் வரும். அந்த கலைகள் பிடுங்கப்படணும் ஒவ்வொரு காலகட்டத்தில். அது யாராவது பிடுங்கிட்டு தான் இருப்பான், நான் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிரஜ பூமியிலையும் இந்த மாதவியோடைய அம்மா மாதிரி சில பேர் வந்து கிருஷ்ணனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் கிருஷ்ணன் காலத்திலேயே வச்சிருந்தார்கள். கிருஷ்ணனை பார்த்தா பெண்கள் மயங்கி போயிடுவா, கிருஷ்ணனை பார்த்தா பின்னாடி அப்படியே தன்னை மறந்து போயிடுவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிருஷ்ணன் இருந்த காலத்திலேயே கோபிகைகள் நிறைய பேர் உண்டு. நிறைய நிறைய அந்த யாதவ கூட்டம் எல்லாருமே கோபர்கள் கோபிகைகள் தானே, அந்த கோபர் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. எல்லா கோபிகைகளுமே கிருஷ்ணனை காதலனாக பார்க்கவில்லை. கிருஷ்ணனை யசோத கோபி தானே, அவள் தன் மகனாகத்தான் பார்த்தாள். அதே மாதிரி ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கோபிமார்கள் கிருஷ்ணனை தங்கள் பிள்ளைகளாகவே தங்கள் பிள்ளையாகவே பார்த்தார்கள். சில கோபிகைகள் கிருஷ்ணனை சகோதரனாகவே பார்த்தார்கள். சில பேர் கிருஷ்ணனை தங்களுடைய சகாவாக மட்டுமே பார்த்தார்கள். சில பேர் கிருஷ்ணனை நந்தகோபனுடைய குமாரனாக மட்டுமே பார்த்தார்கள். சில பேர் கிருஷ்ணனை தெய்வமாக மட்டுமே பார்த்தார்கள். சில பேர் கிருஷ்ணனை ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குழந்தையா பார்த்தாங்க, மாத்தி மாத்தி எவ்வளோ பிரச்சனை வருது இந்த குழந்தைக்கு அப்படின்னு. ஸோ கிருஷ்ணன் கோபிகள் கோபிகைகள்லையும் பல பேர் கிருஷ்ணனை ஒரு மாயாஜாலக்காரனாகவும் பார்த்தார்கள். அந்த கேட்டகரியில தான் இந்த மாதவியினுடைய அம்மா வரா, ஜாதுகர் அப்படின்ற. ஜாதுகர்னா மாயாஜாலம், மெஜிஷியன், மந்திர தந்திர வித்தைகள் தெரிஞ்சவன் அப்படின்னு. ஸோ அந்த மாதவியினுடைய அம்மா என்ன பண்றா, அவகிட்ட சொல்ற, அடி பொண்ணே நீ கல்யாணம் பண்ணி போற வீடு ரொம்ப நல்ல வீடு, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், நல்ல அழகன், அவனோட மாமியார் மாமனார் எல்லாரும் ரொம்ப அக்கறையோட உன்னை பார்த்துப்பா, அந்த ஊரும் நல்ல ஊர், அந்த ஊருடைய தலைவன் நந்தகோப யசோதாமையா எல்லாரும் வசத்தி, உனக்கு ஒரு கவலை கிடையாது. ஆனால் அங்கே ஒன்றே ஒன்று தான் பெரிய பிரச்சனை. மாதவி கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை, எல்லாமே நல்லது சொல்கிறீ, எல்லாம் நல்லது தாண்டி, ஆனால் அந்த ஊருக்கு அந்த ஊரில் இந்த நந்தலாலா ஷியாம் சுந்தர் கானா நந்தகோபால் அப்படின்னு ஒரு தர்க்கம், கிருஷ்ணான்னு அவனை கொண்டாடுவா, அவன் பேர் கிருஷ்ணா, ஆனால் எல்லாரும் எல்லா பேரை வச்சும் கூப்பிடுவான் அவனை.
பெரிய மந்திரக்காரன், பெரிய தந்திரக்காரன். அவனை பத்தி கேட்டாலே மனசு இல்ல, அவன்கிட்ட மாட்டிண்டுடும். உண்மைதானே, கிருஷ்ண கதை கேட்டு மயங்காதவர் எவரும் உண்டோ? கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ. வேறதான் கேட்க முடியுமா? கிருஷ்ண கதையை தவிர வேறதானும் கேட்க முடியுமா அப்படின்ற. அப்ப வேற என்ன கேட்காதேன்ற அவன் அம்மா, அவன் அவனை பத்தி மட்டும் கேட்டுவிடாத. இப்ப உடனே இந்த மாதவி கெடுதி பண்ணி சொல்ற, நான் கேட்கலமா வேண்டாம், அடி நான் சொல்றதே கேளு. அவன் ரொம்ப சமத்காரம் உடையவன், ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப பேரழகன்னு சொல்லுவா. நீ பார்த்தது இல்லையாமா? ஐயோ நான் ஏன் பார்க்கறேன், வேலை இல்ல. கருப்பா இருப்பானோ, ஆனா ரொம்ப களையா இருப்பானோ. சில பேர் இப்படிதான் பேசுவா, கருப்பு ஆனா நல்ல களையா இருக்கு. அதுல கருப்புன்னா ஒரு லோ ப்ரொஃபைலா, கருப்பு தான் ரொம்ப அழகு. கருப்பு நிஜமாவே ஒரு, அதுக்கு ஒரு வசீகரம் உண்டு, நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கும். கருப்புக்கு ரொம்ப ஜோரா இருக்கும். நமக்கு நிஜமாவே கருப்பை கொண்டாட தெரியல. அது மனிதர்கள் சில பேர் உண்டாக்குனது. நம்ம சனாதன தர்மத்துல கருப்பு சிவப்பு வெளுப்பு அப்படின்ற பாகுபாடே கிடையாது. இதெல்லாம் தான் வெஸ்டர்ன் சிட்டன் வந்தது, த பிளாக் த ப்ரௌன் அப்படின்ற ஒரு நிற வெறி எல்லாம் இட்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் கல்ச்சர், நாட் ஃப்ரம் இந்தியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொல்றா ரொம்ப அழகா இருப்பானா, அவன் பேசினா இந்த கோபிகைகள்லாம் மயங்கிபடுவாளாம், அவ்வளவு அழகா பேசுவானா. நீ என்ன, அவன் பேசினா கோபிகள் மயங்கிறது என்ன? அவன் வயசு பொண்ணுக்கு அவன் மயங்கினா பரவாயில்ல, வயசான பொம்பளைகள்லாம் மயங்குவாளா? அவன்கிட்ட மயங்கிறதுக்கு வயசு தராதரமே கிடையாதான். என்னத்த நான் சொல்ல, பொம்பளைகள்னு இல்லை, அந்த ஆம்பளைகளே மயங்கி போவாளாம். ஆம்பளைகள் என்னத்த நான் சொல்றதுக்கு, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம். ராமனை பத்தி வால்மீகி சொல்றார், ஆடவர் அவாவும் தோழினாய் அப்படின்னு தான் ராமன் சொல்றான். ராமனை பத்தி வால்மீகி சொல்றார், நம்ம கம்பன் சொல்ற, ஆடவர் அவாவும் தோழினார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினார். ஆண்கள் கூட ஐயோ பொம்பளையா இருந்தா இந்த ராமனுடைய தோளை கட்டி பிடிச்சு அதை சாஞ்சுக்கலாமேன்னு எங்கும்படியான புருஷோத்தமன். பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம், சித்தாபகாரினாம், ஆண்களுடைய மனதை கவரும் உள்ளம் கவர் கவினு ராமனை சொல்வார். ராமன் தானே கண்ணு. ஸோ ஆண்களே மயங்குவாடி, பொம்பளைகள் என்ன ஆம்பளைகள் என்ன, அடைய இவனை பார்த்தா ஆடு மாடுகள் கூட மயங்குமா. அவன்கிட்ட மட்டும் நீ ஜாகிரதையா இருக்கணும், நீ அவனை மறந்தும் பாத்திரவே படாது. அவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டே வச்சுக்கோ, நீ பாட்டு குடும்பத்தோட நிம்மதியா இருக்க. ஏன்னா அவனை பார்க்கறவாள்லாம் மயங்கி போய் அவன் பின்னாடி போயிடுறாளாம், வீட்டு வேலைகள்லாம் கூட விட்டுடுறாளாம், பிள்ளைக்குட்டிகளை பார்த்துக்கிறது இல்லையா, கணவனுக்கு அடங்கி நடக்கிறது இல்லையா, மாமியார் மாமனாரை கவனிக்கிறது இல்லையா, எவ்வளவையே பதிவிரதா தர்மத்தை விட்டே விலகி போயிடுறாளாண்டி. ஒன்னே நான் உன் நல்லதுக்கு சொல்றேன், உன் தர்மம் ரொம்ப முக்கியம்டி. பல பேருக்கு அப்படிதான் அபிப்பிராயம், கிருஷ்ண பக்தி பண்ணா பதிவிரதா தர்மத்தை விட்டு விலகிடுவார்கள். இந்த முட்டாள்தனம் இல்லை, அது எப்படி? நிறைய பேருக்கு அது ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கு. கிருஷ்ணனிடத்துல மயங்கினா பதிவிரதா தர்மம் போயிடுமா? கிருஷ்ணன் கிட்ட மயங்கிறவர்கள் தான் பதியை நன்னா பார்த்துக்கிறார். ஜெயதேவர் பத்மாவதி சார் அவெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஆவலி மாதா கிருஷ்ண பக்தியில தானே தலைச்சிருந்தா. அவர் என்ன துக்கார மகராஜுக்கு என்ன பண்ணலை, எல்லா நன்மையும் அழகாக பார்த்து பார்த்து தானே பண்ணா.
பாண்டரங்களை பிடிக்கலன்ற ஒண்ணை தவிர ஆவலி மாதா எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தா. இங்கோ உள்ள நுழையலாம் பாருங்க, பாண்டரங்கன் திருட்டு பேர கள்ளன். கிருஷ்ண பக்தி பண்றதுனாலே தனக்கு கிடைக்கக்கூடிய, தான் அனுபவிக்கக்கூடிய, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய, தனக்கு நடக்கக்கூடிய எல்லாமே கிருஷ்ண பிரசாதம்னு ஏத்துருவா. அப்ப எப்படி அவ பதிவிரதா தர்மத்தை விட்டு விலகுவா? கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணா, கோபிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா, அது அந்த சமயத்துல அது எப்படி தப்பாகும்? கிருஷ்ணனோட ராசம் ஆடினா பதிவிரதா தர்மம் கெட்டு போயிடுமோ? கிருஷ்ண ரூப லாவண்யத்துல தன்னையே இழந்துட்டா பதிவிரதா தர்மம் கெட்டு போயிடுமோ? பதிவிரதா தர்மமும் கிருஷ்ண பக்தியும் என்னமோ ரெண்டு ஒன்று சேராதது போல நிறைய பேர் பைத்திய மாதிரி வளரின்னு இருக்கா. கிருஷ்ண பக்தி நன்றா பண்றவர்கள் தான் பதிவிரதா தர்மத்துல சிறந்து விளங்குகிறார்கள். இது என்னுடைய அனுபவம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு அபயப்பட்ட புத்திய அந்த புத்தி இல்லாத வாழ்க்கை பகவான் கொடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருந்தது, கிருஷ்ணனுடைய பிரேம பக்தியில போனா பதிவிரதா தன்மை போயிடும் அப்படின்றதுன்னா, அந்த புத்தி மாறத்துக்கு கிரிதர கோபால் அனுகிரகம் பண்ணட்டும். கிருஷ்ண பக்தி எல்லா லோகத்துக்கே அவன் பதி, ஜகத்பதி, பூபதி, பிரேமபதி, ஹிருதயபதி. ஆணுக்கும் அவனே பதி, பெண்ணுக்கும் அவனே பதி, மரத்திற்கும் அவனே பதி, மிருகத்திற்கும் அவனே பதி, பட்சிக்கும் அவனே பதி, புல்லிரும்பாது எல்லாவற்றிற்கும் அவனே பதி. ஈரேழு 14 லோகங்களுக்கும் ஒரே பதி, ஜகத்பதி, பிரஜாபதி, கிருஷ்ணன் என்னும் பதி. அவன் இல்லாம நான் பேச இல்லை, பேச முடியாது. அவன் இல்லாம நீங்க கேட்க முடியாது. அவன் இல்லாம வாழ்க்கை ரசிக்க முடியாது. அவன் இல்லாம உணவும் ருச்சிக்காது. அவன் இல்லாமல் காற்றும் வீசாது. அவன் இல்லாமல் பூமியும் தாங்காது. அவன் இல்லாமல் ஆகாசமும் கிடையாது. அவன் இல்லாமல் சூரியோதயம் இல்லை. அவன் இல்லாமல் சந்திரனுடைய ஆகர்ஷணம் இல்லை. அவன் இல்லாமல் மலர்கள் இல்லை, வாசமும் இல்லை. அவன் இல்லாமல் கனிகள் சுவையும் இல்லை. காயிலே இனிப்பதென்ன கண்ணபெருமானே, அவ்வளவுதான். காயிலேவா கனியிலே இனிப்பதென்ன கண்ணன். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு நம்மளை படைச்சவன். ஒரு கணவனை படைச்சவன் அவன்தான், மனைவியை படைச்சவன் அவன்தான், அவருடைய சரீரத்தினுடைய அழகும் அவன்தான், அந்த சரீரத்துக்குள்ள ஈர்ப்பும் அவன்தான், அந்த சரீரத்தினாலே கிடைக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் அவன்தான். ஆனா மாதவி அம்மாவுக்கு அது புரியல, என்னமோ நினைச்சிட்டு இருக்கா. அதனால மாதவி ஜாகிரதையா இரு, அவனை பத்தி கேட்காத. அம்மா யாரா பேசினா காதுல பஞ்சு வச்சுக்கோ, யார் பேசினாலும் கேட்காது. எப்படியாவது அவனை பார்க்கறதையே விட்டுடு, பார்க்க ஆசை கூட பட்டுடாதே அப்படின்னு. சரி அம்மா சொன்னா சரியா இருக்கும்னு அப்படியே தீர்மானம் பண்ணிட்டா மனசுக்குள்ள, தெளிவா இருக்கா. கொஞ்ச நாள்ல அவள் ருத்துவாகிறாள், வயசுக்கு வந்துடுறா. கொஞ்ச நாள் ஆயாச்சு, உடனேயே அங்கேருந்து அந்த அவிச்சல் நந்த் அவர் கடதாசி போட்டு அனுப்புறார். இந்த மாதிரி உள்ள வருவோம் அம்மா, இவங்க சேரி சந்தி அனுப்பிச்சாச்சு. மாதவியோட அம்மா பொண்ணு வயசுக்கு வந்தாச்சு, நீங்க அழிச்சுட்டு போகலாம். உடனே அவிச்சல் நந்தும் அழகா கடதாசி போட்டு, நான் பிள்ளை சுந்தர் அனுப்புறேன், இந்த தேதிக்கு வருவான், வந்து அழிச்சுட்டு போவான் அப்படின்னு. சரி என்னாச்சு? இவ அம்மா திரும்ப 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 கிருஷ்ணா பத்தியதான ஒரு பயத்தை, ஒரு தவறான அபிப்பிராயத்தை உண்டாக்கி வச்சிருக்கா. சுந்தரம் வந்தான், பார்த்தா அழகன்னா அழகன், அவ்வளவு அழகா இருக்க அந்த சுந்தர். அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த பிள்ளை, ஏன்னா கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கொண்டாடிக்கிட்ட போய் கிருஷ்ணனை பத்தி எல்லாம் சொல்லி வச்சிருக்கான்.
ஊரே அசந்து போறது இந்த சுந்தர பார்த்து. அம்மா பிரியா விடை கொடுத்து அனுப்புறா. வண்டியில இந்த சுந்தரும் மாதவியுமாக போறார்கள். நிறைய சாமான்லாம் கொடுத்து விடுறா அம்மா. அழகிண்ட போற அந்த சுந்தர் வந்து கிருஷ்ணனோட கொஞ்சம் பெரியவன். அழகா பா நந்தகாவ் அங்கதான் போயிட்டு இருக்கா. அங்க போகும்பொழுது இந்த சுந்தர் மாதவி கிட்ட, அம்மா கவலைப்படாத, தைரியமா இரு, சந்தோஷமா இரு, நீ எப்ப வேணா அம்மா வீட்டுக்கு வரலாம், நீ நீ நம்ம ஊருக்கு வந்துட்டு நந்தகாவ் வந்துட்டாய் அப்படின்னா அப்புறமா யார் சொன்னாலும் அங்கேயும் போக மாட்டாய். உன்னை கேட்டா ஐயே அதுவா, என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு யாராவது போயிடுவாளா, அவன் இருக்கிற ஊர்ல இருந்தாலே சந்தோஷம், அவன் பேரை சொன்னாலே ஆனந்தம், அவனை நினைச்சாலே ஆனந்தம், அவன் கூட விளையாடினா ஆனந்தம், அவன் சிரிச்சா ஆனந்தம், அவனை பார்த்தா ஆனந்தம், அவன் நம்மளை பார்த்தா ஆனந்தம், மொத்தத்துல அவன்தான் ஆனந்த ஸ்வரூபன். இத பார்த்தா ஓ என்னடா இது, இவனே ஆரம்பிக்கிறானே. அம்மா சொல்லியிருக்கனால ஏதோ மண்டே மண்டே ஆற்றா, முழுக்க பஞ்சு வச்சுக்கவும் முடியல. ஏன்னா புருஷன் பேசுறது கேட்கணுமே, அவனோ கிருஷ்ண பிரபாவம் பேசிட்டு இருக்கான், ஆனா இவளோ ரசிக்கல. இப்படியே வந்துட்டு இருக்கா. நந்தகா பக்கத்துல வந்தாச்சு. வந்தா ஜோரா, ஏ சுந்தர் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு குரல். வேற யாரு, அவனேதான் காலா கானா அழகன் ஷாம் சுந்தர் மதன் மோகன் கோபிநாதன் கோவிந்த தேவன் ஸ்ரீநாதன். என்ன சொல்லலாம், ராதா வல்லபன் கீர் சோர கோபிநாதன் ஜெகநாதன் பாண்டுரங்கன் குருவாயூரப்பன் வரவராஜன் பார்த்தசாரதி ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் என் அனந்த பத்மநாபன் ஆதிகேசவன் பத்ரிநாதன் துவாரகாதீசன். இன்னும் என்னவெல்லாம் சொல்லட்டும், அவனேதான் இவன் கொண்டாடிக்கிட்டு பேசினவன். ஏ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி குதிச்சு ஓடினான். இது விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ஸ்ரீநாத பகவான் கி ஜெய், ஜெய் போலோ பக்தமாலா சந்தநாபாதாஜி மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ.
भक्त श्री प्रियादास जी महाराज की जय। जय बोलो गिरिधर गोपाल दासी श्रीनाथ गोपी संत मीरा माता की जय। राधे।